ஹாய் ஹலோ யுவர்ஸ் நேத்து எங்கள் ஊர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் பணக்குடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் என்னோட சர்டிஃபிகேட் ஒன்று மாட்டிக்கிட்டு அதை வாங்குறதுக்காக நான் இது போயிருந்தேன். அங்கே ரெண்டு பசங்க, ஓகேவா, சின்ன பசங்க தான், மினிமம் போனால் 9th 10th படிப்பானுங்கன்னு நினைக்கிறேன். என்கிட்ட வந்து கேட்குறானுங்க, ப்ரோ நீங்கள் தானே யூடியூபர் சித்து அப்படின்னு கேட்டதும் அப்படியே பிள்ளைச்சு போச்சு. ஏன்னா ஒரு 500 சப்ஸ்கிரைபர் கூட ரீச் பண்ணல, பரவாயில்ல, அந்த பசங்களுக்கு நம்மளை தெரிஞ்சிருக்கேன் ஒரு சின்ன சந்தோஷம், ஓகேவா, வேற ஒன்றும் இல்லை. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த பசங்க என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ அடுத்த லீவ் விடுறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏ என்னடா சொல்கிறீங்க, இப்போ தானடா உங்களுக்கு 2 வருஷம் லீவ் விட்டுருக்கு, லாக்டவுன் லாக்டவுன்ல. அப்புறம் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வாரம் மழை பெய்து, அதாவது மழையின் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வாரம் லீவ் விட்டுருக்காங்களே, வேறு ஏண்டா கேட்குறீங்கன்னா, ப்ரோ போர் அடிக்குது ப்ரோ அப்படிங்கிறாங்க. போர் அடிக்குதா ப்ரோ? இப்போ கூட ரீசெண்டாக ஏதோ ஒரு வைரஸ் பரவுது, என்ன வைரஸ் அப்படின்னு சொல்லி என்ன கேட்குறாங்க. வைரஸ் பரவுதா? அப்புறம் ஏ அந்த வைரஸ் நேம் சொல்லுங்கடா அப்படின்னு சும்மா விளையாட்டு ஃபன்னாக கேட்குறேன். ப்ரோ தெரியாது ப்ரோ, ஏதோ பார்த்தேன் ப்ரோ அப்படின்னாங்க. சரி, அந்த வைரஸோட நேம் நான் அவங்ககிட்ட சொன்னேன், தம்பி அந்த வைரஸோட நேம் வந்து ஒமேக்ரான், ஓகேவா, அதான் இப்போ ரீசெண்டாக பரவுது, ஆனால் அது நம்ம இந்தியாவில் பரவலை அப்படின்னு. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, லீவ் விடுறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? மறுபடியும் அதே குவஸ்டை ரிட்டர்ன் பண்ணுறாங்க எங்கிட்ட. அதனால் நான் சொன்னேன், தம்பி அந்த வைரஸை ஃபைண்ட் அவுட் பண்ணது எங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா, அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னேன். அவங்க இருக்கட்டும் ப்ரோ, ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா வீடியோ போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி இருக்கட்டு, வீடியோ ஏதாவது நியூஸ் வந்தோன்னா தம்பி கண்டிப்பாக உங்களுக்கு நான் லாக்டவுன் போட்டாங்கன்னா லாக்டவுன் போடுறதுக்கு போட்ட அடுத்த செகண்ட் நான் உங்களுக்காக வீடியோ போடுறேன். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைப்போம். இந்த ஒமைக்ரான் வைரஸை வந்து ஃபஸ்ட்டு எங்கே ஃபவுண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் தான், ஓகேவா, சவுத் ஆஃப்ரிக்காவில் ஃபவுண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அது வந்து நிறைய பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்க்கு பரவி இருக்குது, அதனால சவுத் ஆஃப்ரிக்காவில் உள்ள ஹையர் அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய கண்ட்ரீஸ்க்கு அலர்ட் கொடுத்துருக்காங்க, இது வந்து ஸ்பீடாக பரவுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்தளவில் இன்னும் ஒரு கேஸஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணப்படலை. நம்ம தமிழ்நாடு இந்தியாவை பொறுத்தளவில் ஃபைண்ட் அவுட் பண்ணப்படலை. அதாவது அந்த பசங்க ஏன் அப்படி கேட்டிருக்கானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக மீம்ஸ் பரவுது. என்னென்னா, நம்ம கரண்ட் வேறு போயிட்டா, சரி ரைட், ஓகே. ரீசெண்டாக ஒரு மீம்ஸ் பரவுச்சு என்னன்னா, அதாவது மும்பை இருக்குல்ல, மும்பையில் வந்து 1 to 7, அதாவது டிசம்பர் 1 1ஆம் கிளாஸ்லேருந்து 7ஆம் வகுப்பு வரையில் சின்ன குழந்தைங்களுக்கு, அதாவது மாணவர்களுக்கு வந்து ஸ்கூல்ஸ்லாம் ரீஓப்பன் பண்ணணுன்னு இருந்தாங்க, அதை வந்து 2 வாரம் எக்ஸ்டன் லீவை 2 வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது டிசம்பர் 15 ஓப்பன் பண்ணுற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பார்த்துட்டு தான் நிறைய பேர், ப்ரோ நமக்கும் லீவ் விடுவாங்களா, லீவ் விடுவாங்களா, லீவ் விடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஆனால் லீவ் விடுறதுக்கு எந்த சான்ஸ் இல்லை தம்பி. அதாவது இன்னும் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி கேசஸ் எதுவுமே ஃபைண்ட் அவுட் பண்ணப்படலை, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி ஏதாவது நியூஸ் வந்துனா உங்களுக்காக கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன், ஓகேவா, கண்டிப்பாக வீடியோ போட்டு விட்டுருவேன். சேனலுக்கு எல்லோரும் ஃபஸ்ட் டைம், நான் யாரெல்லாம் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை தட்டி விட்ருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.